ஹலோ, இன்றைக்கி நம்ம கேக் ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். ஏற்கனவே கேக் சாக்லேட் கேக் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ அதை வச்சு ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். சாக்லேட் கேக் ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருட்கள், ஐஸ்கிரீமுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். இது வந்து மூணு ஃப்ளேவரில் நான் போடலான் இருக்கேன். ஏன்னா லேயர் மூணு லேயர்ஸ் வரும் அதில். அப்போ மூணு ஃப்ளேவர்ஸ் போடலான் இருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் மூணு மஞ்சக்கரு, முட்டை மஞ்சக்கரு, வெள்ளை வேண்டாம், வெறும் மூணு மஞ்சக்கரு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து கஸ்டர்ட் பவுடர் வச்சு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறது நம்ம பார்த்தோம். இது வந்து முட்டை வச்சு ஐஸ்கிரீம். இதில் மூணு ஃப்ளேவர்ஸு. ஒரு முக்கா கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு லிட்டர் பால். ஒரு லிட்டர் பால் வந்து நான் சுண்டை காய்ச்சி இது அரை லிட்டர் ஆயிருக்கு. இதுக்கு கலர் வந்து ஆரஞ்சு ரெட் எடுத்திருக்கேன். அப்புறம் எல்லோ எடுத்திருக்கேன். சாக்லேட் காஃபி கலர் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பொடி வச்சுருக்கேன். ஃப்ளேவர் வந்து வனிலா எசன்ஸும் ரோஸ் எசன்ஸும் எடுத்திருக்கேன். இது வந்து ரோஸ், இது வந்து வனிலா எசன்ஸ், காஃபி எசன்ஸ் ஒன்று. இப்போ மூணு ஃப்ளேவர் வச்சு நம்ம தயாரிக்கலாம். இப்போ முதல்ல வந்து பால் வந்து நல்லா காய்ச்சின்ட்டேன். நல்லா வந்து இது ஒரு லிட்டர் பால். இதை வந்து நம்ம நல்லா அரை லிட்டர் வர வரைக்கும் வந்து நல்லா காய்ஞ்சிருச்சு. இப்போ வந்து முட்டை வந்து நல்லா அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு சர்க்கரை ஆட் பண்ணி அதையும் வந்து கலக்கிடலாம். இது மஞ்சக்கரு வந்து நல்லா லைட் எல்லோவாக ஆகிற வரைக்கும் நம்ம அடிச்சுக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வந்து இதோட நல்லா அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதையும் வந்து நல்லா சேர்த்து அடிச்சுக்கலாம். இது வந்து நான் காய்ச்சி ஆறிடுச்சு பால். இப்போ நம்ம வந்து உடனே ஆட் பண்ண, சூடாக ஆட் பண்ணிங்கன்னா முட்டை வந்து அதில் குக் ஆகிடும். இது நல்லா சர்க்கரை கரைஞ்ச உடனே நம்ம வந்து நம்ம பால் காய்ச்சின பாத்திரத்துலேயே வந்து கலந்து நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ முட்டை, பால், சர்க்கரை எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். இது வந்து கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம காய்ச்சலாம். கொஞ்சம் ஒரு டேபிள்ஸ்பூன் பாலில் வந்து நம்ம காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி பொடி வந்து நம்ம இதில் வந்து கலக்கிக்கலாம். கலக்கி வச்சுக்கலாம். இப்போ முட்டை, பால் இது குக் ஆகுது. இப்போ இது வெந்துட்டுருக்கு பாருங்கள். கொஞ்சம் திக்காகிடுச்சு, கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். கலரிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும்.
लो फ्लेम ले वंदु वेग वेंगा நல்லா திக்கா அடிச்சு பாருங்க இப்போ நம்ம இது ஆறட்டும் இப்போ நம்ம வந்து கண்டெய்னர்ஸ்ல வந்து ஊத்தி வெச்சிடலாம் انا வேற फ्लेவர்ஸ் நம்ம ஊத்த போடுறதுனால நம்ம வேற வேற கண்டெய்னர்ஸ்ல நம்ம ஊத்தி வெச்சிரலாம் இப்போ நான் மூணு फ्लेவர் கலர் வச்சிருக்கேன் இதல வந்து yellow கலர் போட்டுருக்கேன் வanilla essence ஊத்தி இருக்கேன் இதல வந்து orange red போட்டுட்டு இதல வந்து rose essence ஊத்தி இருக்கேன் இதில வந்து காபி फ्लेवर இப்போ மூணு கண்டெய்னர்லயும் வந்து நம்ம கலக்கிடலாம் இப்போ மூணு फ्लेவரும் வந்து ஐஸ்கிரீமும் வந்து ஃப்ரீசர்ல வைக்க போறேன் இது 4 hours கழிச்சு பார்க்கலாம்